வணக்கம். ஆண்டாள் திருவடிகளே சரணம். மார்கழியின் இரண்டாம் நாள் திருப்பாவை பாசுரத்தினுடைய இரண்டாவது பாசுரம். பாசுரம் பையத்து வாழ்வீர்கள் நாமும் நம் பாவைக்கு செய்யும் கிரீசைகள் கேளிரோ பார்க்கடலுள் பையத்து என்ற பரமனடிபாடி நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் நாற்காலே நீராடி மையிட்டெழுதோம் மழரிட்டு யாம் முடியோம் செய்யாதன செய்யோம் தீக்குறளை சென்றுதோம் ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கைகாட்டி உயுமாறெண்ணி உகந்தேலோரெம்பாவாய். இந்த பாசுரம் மார்கழி மாதத்தில் ஒவ்வொருத்தரும் கடைபிடிக்க வேண்டிய விரதமான பாவை நோன்பை பற்றி சொல்கிறாங்க. ஆன்மீகம் அல்லது இறை வழிபாடில் மிக உயர்ந்த ஆச்சாரியம் எதுனா கடைபிடிக்க வேண்டிய விரதங்கள் தான். ஏகாதசி விரதமும் அப்படிப்பட்ட விரதங்களில் வைணவர்களுக்கு மிக முக்கியமான விரதம். தசம் எதுனா பத்து. புற உறுப்புகளான இந்த ஐந்து, அக உறுப்புகளான புலன்கள் ஐந்து, இந்த பத்தியும் ஒரே சிந்தனையோட ஏகம், ஒரே சிந்தனையோடு இறை சிந்தனையோடு நிற்பதற்காக இந்த பத்து கருவிகளையும் அப்படியே இறை வழிபாடில் நிலைநிறுத்துவதற்காக செய்யப்படுகின்ற சுய கட்டுப்பாடு தான் ஏகாதசி. தசம்னா பத்து, ஏகம்னா ஒன்று. அப்போ அகக்கருவிகள் ஐந்து, புறக்கருவிகள் ஐந்தும் எல்லாம் ஒன்றாக இறை சிந்தனையோடவே நினைத்து கொண்டிருப்பதற்காக மேற்கொள்ளப்படுகின்ற ஒரு அற்புதமான விரதம்தான் ஏகாதசி. மனம், மொழி, மெய், மனம், வாக்கு, காயம், இது மூன்றினாலும் இறை சிந்தனையோடு இருப்பதற்காக அனுஷ்டிக்கப்படுகின்ற மிக உயர்ந்த விரதம்தான் ஏகாதசி விரதம். அதே மாதிரி மார்கழி மாதத்தில் கடைபிடிக்க வேண்டிய மிக முக்கியமான விரதம் எதுன்னா பாவை நோன்பு. அந்த பாவை நோன்பு எப்படி கடைபிடிக்கணும்னு இப்போ தயார் சொல்கிறாங்க. வையத்து வாழ்வீர்கள், இந்த உலகத்தில் வாழக்கூடிய தகுதியுடைய அனைத்து உயிர்களுக்கும் மனதால் இன்ன தன்மை என்று இது சரி இது தப்புன்னு சிந்திக்கும் திறனுடைய எல்லா மனிதர்களுக்கும் இது பொருந்துவான். வையத்தில் வாழ்வாங்கு வாழ்வதற்கும் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த சிந்திக்கும் திறனுடைய மனிதர்கள் அனைவருக்கும் மிக உயர்ந்த கடைபிடிக்கப்பட வேண்டிய ஒரு நோன்பு எதுன்னா பாவை நோன்பான். அதனால் இது எந்த பாகுபாடுமின்றி எல்லாருக்கும் பொதுவைக்கிறாங்க தயார். அப்படி வையத்தில் வாழக்கூடிய அனைத்து சிந்திக்கும் ஆற்றலுடைய எல்லா மனிதர்களுக்கும் வாழ்வீர்கள். உங்களுக்கு கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான விரதம் என்ன அப்படின்னா நாமும் நம் பாவைக்கு, ஒரு பாவை நோன்பு நோற்கலாம். அந்த பாவை நோன்பிற்கான செய்யும் கிரீசைகள், அந்த நோன்பிற்கு செய்ய வேண்டிய அந்த விரதங்கள் என்ன, கடைபிடிக்க வேண்டிய வழிமுறைகள் என்ன, அவற்றுடைய ஆச்சாரியங்கள் என்ன, இதை கிரீசைகள்னு சொல்கிறாங்க. அப்போ மனதால் ஒவ்வொருத்தரும் தன்னுடைய சுயத்தோட சுய கட்டுப்பாடோட கடைபிடிக்க வேண்டிய அந்த அனுஷ்டானங்கள் தான் கிரீசைகள்னு பேர். யோக சூத்திரத்தில் கூட முதல் யோக சூத்திரமே அதா யோகா அனுசாசனம் அப்படிம்பாங்க. இந்த அனுசாசனம் என்பது அவரவர் தன்னுடைய மனம், மொழி, வாக்கின் மீது செலுத்துகின்ற கட்டுப்பாட்டினால் கடைபிடிக்க வேண்டிய சுய ஒழுக்கம். நான் மற்றவங்களுக்கு என்ன செய்யணும், மற்றவங்க இதெல்லாம் செய்யணும் அப்படின்னு எழுதி கொடுப்பது சாசனம். நான் என்னுடைய சுய கட்டுப்பாட்டில் நான் என்னுடைய உடல் உறுப்புக்களை அல்லது இந்த மாதிரி அகப்புற கருவிகளை எவ்வாறு கட்டுப்படுத்தணும் அப்படின்னு சொல்கிறது பேர் அனுசாசனம். அப்படிப்பட்ட அந்த அனுசாசனம் தான் எங்கள் தாயார் கிரீசைகள் அப்படிங்கிறாங்க. அப்போ கிரீசைகள் என்பது ஒவ்வொருத்தரும் சுய கட்டுப்பாடோடு அவருடைய சுய விருப்பத்தோடு சுய ஒழுக்கத்தோடு செய்ய வேண்டிய அந்த அக மன ஒடுக்கம்தான்
அக ஒழுக்கம் தான் இந்த கிரீசைகள், புற ஒழுக்கம் இல்லை அக ஒழுக்கம். அந்த கிரீசைகள் கேளீரோ அது என்னன்னு ஒன்னொன்னா வரிசைப்படுத்துறாங்க. ஒன்று, பார்க்கடலுள் பைய துயின்ற பரம நடிபாடி. இங்கே முக்கியம் என்னென்னா, இறைவனுடைய திருநாமத்தை சொல்லிக்கொண்டே இருக்கணும்னா மனதால் அவனை நினைக்கணும். அப்படி பார்க்கடலில் பெருமாள் பள்ளி கொண்டு இருக்கக்கூடிய அல்லது அவதரித்த அந்த பகுதிகளெல்லாம் திவ்ய தேசங்கள்னு சொல்லுவாங்க. அப்படி இந்த பூமியில் அவருடைய திவ்ய தேசங்கள் 106. அது தவிர மற்ற ரெண்டு திவ்ய தேசம், ஒன்று பார்க்கடல் மற்றொன்று வைகுந்தம். அப்படி பார்க்கடல் என்பது அவரவருடைய மனதுக்கு உள்ளே இறைவனை சிந்தித்து கொண்டே இருப்பதற்காக தன் மனமாகிய இந்த மலருக்குள், ஒவ்வொருத்தருடைய மனமாகிய அந்த மலருக்குள் வாசம் செய்யக்கூடிய மிக உயர்ந்த பதம் தான் அந்த பார்க்கடல். அப்போ அந்த பார்க்கடல் என்பது மனதால் அடியார்கள் அவனையே நினைத்து கொண்டிருக்கக்கூடிய மிக உயர்ந்த திவ்ய தேசம். அப்படிப்பட்ட பார்க்கடலில் பைய நல்ல ஆழ்ந்து உறங்குவது போலவே உறங்கிக் கொண்டு எல்லாவற்றையும் இயக்கிக் கொண்டிருக்கும் அந்த பரமன், மூல பரம்பொருள், அவனுடைய திருவடியை மனதால் நினைத்து பாட வேண்டுமா? பரமன் அடியினை பாட வேண்டும். அதையே தான் நம்மாழ்வார், உயர்வர உயர்நலம் உடையவன் எவனவன், மயர்வரு மதிநலம் அருளினன் எவனவன், அயரரு அமரர்கள் அதிபதி எவனவன், துயரரு சுடரடி தொழுதழி என் மனநேன்னு முதல் பாசத்தில் வைப்பார். அப்போ உண்மையான இந்த அடியார்கள் அல்லது உண்மையான எந்த நோன்புக்கும் தேவை என்ன அப்படின்னா, இறை சிந்தனை. அந்த இறைவனை சிந்திப்பதற்கு நம்ம மனதிற்கு உகந்த இறைவனுடைய அந்த பகுதி, அவனுடைய பாகம் எதுனா அவனுடைய திருவடி தான். இறைவனுடைய அந்த அவதாரமே, அந்த முழு உருவமே நித்திய சூரிகளால் வழங்கப்பட்டா கூட இந்த உயிர்களை மிக உயர்ந்த பதத்திற்கு கரையேற்றுவதற்கு அவனுக்கே உற்ற துணையாக இருப்பது அவனுடைய திருவடியான். அப்படி அவனுடைய திருவடியை மனதால் நினைத்து அவனையே பாடிக்கொண்டிருப்பது தான் பாவினோனுடைய முதல் தகுதி. அப்போ முதல் தகுதி என்ன அப்படின்னா, சிந்தனை தான். சார்புணர்ந்து சார்பு கட ஒழுகின் சார்தரா சார்தரும் நோய் அப்படின்னு வள்ளுவர் சொல்வது போல, இந்த உண்மையான இந்த உயிருக்கு மூலமாக இருக்கக்கூடிய அந்த உணர்வு தான் இறை சிந்தனை அப்படின்னா, அந்த உணர்வு தான் இறைவனுடைய திருவடிகளை அப்படியே பற்றி அதே சிந்தனையாக இருக்க வேண்டுமா? பொதுவாக இந்த உண்மையான இறை சிந்தனை, அது பக்திங்கிறது எப்படி இருக்கும்னா, கற்றல் கேட்டல் சிந்தித்தல் உணர்வாக நிற்றல். அப்போ இறைவனுடைய திருநாமத்தையும் அவனுடைய புகழையும் அவனுடைய பெருமைகளையும் மற்றவர்களோ தானாகவோ கற்றல், அவற்றை தொடர்ந்து திரும்ப 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 கேட்டுக்கொண்டே இருத்தல், அவனுடைய சிந்தனையே எண்ணங்களையே திருவிளையாடல்களையே சிந்தித்து கொண்டிருத்தல், அப்படி அவனுடைய உணர்வாகவே நின்று அவனுடைய திருவருளையே நினைந்து நினைந்து பாடிக்கொண்டிருப்பது தான் பரமனுடைய திருவடியை பாடுதல். முதல் எடுத்தோடனே சொல்லிட்டாங்க, ஒவ்வொரு மனத்துக்குள்ளும் வாழ்ந்து கொண்டிருக்கும் திவ்ய தேசம்தான் பார்க்கடல். அந்த பார்க்கடலில் பைய துயின்று கொண்டிருக்கக்கூடிய பரமனான மூல பரம்பொருளை மனதால் நினைத்து அவனுடைய திருவடியை பற்றி கொண்டு அவனையே அவனுடைய திருநாமத்தையே பாடுதல் தான் பாவை நூன்முடைய முதல் பகுதி, முதல் கூறு. அப்போ பாவை நூன்முடைய ஃபஸ்ட்டு என்ன தகுதி அப்படின்னா, அவனுடைய சிந்தனையாகவே இருந்து அவனையே பாடுதல். ரெண்டாவது, நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் நாட்காலே நீராடி. உடல் தூய்மைக்கு என்ன வேணும்னா நீராடுதல். அதே மாதிரி ஆசைகளையும் இந்த தேவைகளையும் வாயையும் கட்டுப்படுத்தணும். அப்போ சுவையாக உண்ணுவதற்கு, சுவையை கூட்டுவதற்கு ரெண்டு பேரும் முக்கியம், ஒன்று நெய்யா இன்னொன்று பால். அப்போ சுவைக்கு நீங்கள் அடிமைப்பட்டு சுவையோட உணவை உண்ணுவதை தவிர்த்து பசிக்கு என்ன வேணுமோ அதை மட்டும் சாப்பிடணும். ருசிக்கு சாப்பிடாம பசிக்கு சாப்பிடணும். அப்போ ருசிக்கும் அல்லது அளவுக்கு அதிகமான இச்சைகளை தூண்டுகின்ற இந்த நெய்யையும் பாலையும் முழுமையாக தவிர்த்து இப்படி மனதை தூய்மைப்படுத்துவதற்கு உணவு கட்டுப்பாடு அவசியமாக. உணவுக்கு ஏற்ப தான் மனதனுடைய சிந்தனை மாறும். என்ன உணவு உண்கின்றீர்களோ, நம்ம சாப்பிட்றோமோ, அதுக்கேற்ற மாதிரி தான் அந்த சிந்தனையும் மாறுமா? அப்போ நல்ல சிந்தனை வேண்டுமானா நல்ல உணவு, சாத்வீக உணவு உண்ண வேண்டும். அப்படி சாத்வீக உணவை உண்ண வேண்டும்னா தமோகுணத்திற்கு தொடர்பான உணவையெல்லாம் தவிர்க்கணுமா? அப்படி தமோகுணத்துக்கு தொடர்பான உணவு தான் இந்த நெய் பால் இதெல்லாம்
இன்னொரு உயிரான பசுவிலிருந்தோ மத்திலிருந்தோ வருவது. அதனால் அதையே முழுமையாக தாயார் தவிர்க்க சொல்கிறாங்க. இனி நெய்யும் சாப்பிட மாட்டோம், பாலும் சாப்பிட மாட்டோம். இது என்ன அப்படின்னா, உடலும் உடலுக்கு உள்ளே இருந்து எழக்கூடிய மனதிலிருந்து வரக்கூடிய எண்ணங்களை தூய்மைப்படுத்தும். இப்படி உடலை தூய்மைப்படுத்துவதற்கு நீராட வேண்டுமா? அப்போது ஒன்று உணவு கட்டுப்பாடு, அடுத்தது உடல் சார்ந்து முழுமையாக தூய்மைப்படுத்துதல். மனதை தூய்மைப்படுத்துவதற்கு அவனுடைய திருவடியை நினைத்து பாட வேண்டும். வாக்கினை தூய்மைப்படுத்துவதற்கு நல்ல உணவு வேண்டும். உடலை தூய்மைப்படுத்துவதற்கு நீர் வேண்டும். அப்போ மனம், வாக்கு, உடல் இது மூன்றையும் சுத்தப்படுத்துவதற்கு உபாயம் சொல்கிறாங்க. மனதை சுத்தப்படுத்த அவனுடைய சிந்தனை, வாக்கினை சுத்தப்படுத்த நல்ல உணவு, உடலை சுத்தப்படுத்த நீராடுதல். பிறகு மையிட்டு எழுதோம் மலரிட்டு யா முடியும். இந்த உடலினுடைய புற அழகுக்காக அதிகமாக மற்றவர்களை ஈர்ப்பதற்காக நம்மை நாம் அலங்கரித்து கொள்ள வேண்டாம். உண்மையாக இந்த மையிடுதல், கூந்தலில் பூச்சுடுதல்ங்கிறது நம்மளுடைய அழகை மற்றவர்களுக்கு வெளிப்படுத்தி மற்றவர்களை தன்னுடைய உடல் அழகால் ஈர்த்தல். அப்படி புற அழகில் மனதை செலுத்தாமல் அவற்றிலிருந்து விடுவித்துக் கொள்வதற்காக என்று மையிட்டு எழுத மாட்டோம். இந்த 30 நாளும் பாவை நோன்பு முடியும், 30 நாளும் மையிட்டு எழுத மாட்டோம், மலரிட்டு முடியும் என்று இவர்கள் அழைக்கக்கூடிய சிறுமியர்களான அந்த ஆயர் குலத்து பெண்களுக்கு தயார் சொல்கிறாங்க. செய்யாதன செய்யோம் தீக்குறளை சென்றோதோம். இங்கே ரெண்டு விஷயம். ஒன்று, செயல் எப்படி இருக்கணும் அப்படின்னா, எது செய்யக்கூடாதோ அவற்றையெல்லாம் விடணும். அறத்தினுடைய ரெண்டு கூறு பரிமேலழகருடைய உரையில் சொல்லுவார். ஒன்று, விளக்கண ஒழித்தல் விதித்தன செய்தல். இதையே தான் கம்பராமாயணத்தில் கம்பர் சொல்லியிருப்பார். அறம்னா என்ன? ரெண்டு கூறு. அதில் பரம்பொருளான ராமன் விதித்தன செய்தல் என்கின்ற அறத்தின் வழியாகவும், பரதன் விளக்கண ஒழித்தல் என்கின்ற அறத்தின் வழியாகவும் ரெண்டு பேருடைய அந்த பாத்திரங்களை, அந்த செயல்திறன்களை அப்படி அழகாக வடித்து காட்டுவார். என்னதான் கைகேயி பரதன் அரசனாக ஆக்கணும்னு வரம் பெற்றிருந்தால் கூட அது விளக்க வேண்டியது, அவற்றை நான் செய்ய மாட்டேன்னு உறுதியாக விளக்கண ஒழித்தல் என்கின்ற அறத்தின் வழியாக நின்றவன் பரதன். என்னதான் கைகேயி வரம் கேட்டிருந்தாலும் அப்பா அம்மாவினுடைய அந்த தர்மங்களையும், அவர்கள் செய்ய வேண்டிய காரியத்தையும், அப்பாவினுடைய அந்த கருத்தை உணர்ந்து செய்ய வேண்டிய கடமை பையனுக்கு இருக்குங்கிறனால விதித்தன செய்தல் அறமே என்று ராமர் அப்படி கைகேயின் வரத்தை ஏற்று தந்தை கொடுத்த வரத்தை காக்க வேண்டிய பொறுப்பு மகனுக்கு இருக்குதுன்னு புரிந்து கொண்டு அந்த வரத்தினை நிறைவேற்றுவதற்காகவே காடு போனார் ராமர். அப்படி விதித்தன செய்தல் அறம் ராமர் நின்றார், விளக்கண ஒழித்தல் அறம் பரதன். கம்பராமாயணத்தில் அந்த பாத்திரத்தின் வழியாக அந்த அறத்தை சொல்லும்போது பரதனுடைய அறத்தையெல்லாம் சொல்லி முடித்த பிறகுதான் ராமனுடைய அறத்தையும் சொல்வார். அதனால தான் அறத்தினுடைய முதல் பகுதி என்னென்னா விளக்கண ஒழித்தல். அதை தான் இங்கே தாயார் செய்யாதன செய்யோம் அப்படின்னாங்க. அடுத்தது தீக்குறளை சென்றோதோம். அவனுடைய அடியார்கள் அப்படின்னா இறைவனுடைய நாமத்தை சொல்லுவாங்க, அன்பையே செலுத்துவாங்க, அருளே சொல்லுவாங்க. அவர்களுக்கு எப்படி தீக்குறளை பேச முடியும்? அதனால் அடுத்தவருடைய மனதையும் அடுத்தவருடைய எண்ணங்களையும் துன்பப்படுத்தக்கூடிய அல்லது அவற்றுக்கு துன்பத்தை ஏற்படுத்தக்கூடிய எந்த விதமான தீக்குறளையும் சென்றோதோம் என்பது அடுத்தது. தீய செயலை செய்ய மாட்டோம், வாயினாலும் தீக்குறளை பேச மாட்டோம். இது அந்த விரதத்தினுடைய அடுத்த படிகள். ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கைகாட்டி, தன்னை விட உயர்ந்த, என்னை பக்குவப்படுத்துகின்ற, சமுதாயத்தை நெறிப்படுத்துகின்ற ஆச்சாரியர்கள், சான்றோர்கள், ஆசிரியர்கள், டீச்சர்ஸ் அல்லது இந்த மாதிரி ஆச்சாரியர்களுக்கு தேவைப்படுகின்ற பொருளுதவியெல்லாம் செய்வதற்கு பேர் ஐயம்னு பேர். அப்படிப்பட்ட ஐயத்தை உண்டு வாழ்பவர்கள் தான் ஐயர்கள்னு கூட சொல்லுவாங்க. அப்போ ஐயர்கள் அப்படின்னா யார் அப்படின்னா, மிக உயர்ந்த ஆச்சாரியார் வேதத்தை கற்றுணர்ந்து வேதத்தின் வழியாக வாழக்கூடிய அந்த நீத்தார் என சொல்லப்படுகின்ற மிக உயர்ந்த ஒழுக்க சீலர்கள், அவர்களுடைய தேவையை புரிந்து கொண்டு அவர்களுக்கு நாம் செய்கின்ற உதவிக்கு பேர் ஐயம். அதே போல் வாழ்வதற்கே வக்கில்லாத, தகுதி இல்லாத, பொருளாதாரத்தால் நலிந்து போன ஏழைகளுக்கு செய்யக்கூடிய அந்த உதவிக்கு பேர் பிச்சையாம். அப்போது மிக உயர்ந்த ஆச்சாரியர்களுக்கு தேவையான பொருளுதவி செய்வது ஐயம்,
வாழ்வதற்கே தகுதியில்லாத அளவுக்கு நலிந்து போனவர்களுக்கு செய்கின்ற உதவி பிச்சை, இந்த இரண்டு உதவிகளையும் அவரவனுடைய பொருளாதாரத்தினுடைய தகுதிக்கேற்ப தான் செய்யணுமா? ஆந்தனையும் உங்களால் முடிந்த வரைக்கும் தான் செய்யணும். இதையே தான் வள்ளுவர் அரண் வலியுறுத்தல்ங்கிற அதிகாரத்தில் ஒரு குறளில் சொல்லுவார், உள்ளும் வகையான் ஓவாதே செல்லும் வாயெல்லாம் செயல் அப்படின்வாரு. அப்போ அறம் என்பது உங்களுடைய தகுதிக்கு என்ன முடியுமோ அவற்றிற்கேற்ப தான் செய்யணும். ஒழிய தகுதிக்கு மீறிய எந்த அறமும் செய்ய தேவையில்லை. அது ஐயமாக இருந்தாலும் சரி, பிச்சையாக இருந்தாலும் சரி, ஆந்தனையும் உங்களால் முடிந்தவரையும் கை காட்டி முடிந்தவரை உதவி செய்யுங்க. முடியலன்னா வாயால் மனதால் அவரை வாழ்த்துங்க. உய்யுமாறு எண்ணி அவர்களும் இந்த சமுதாயத்தில் நல்லா வாழணும்னு முடிஞ்சா பொருளுதவி, முடியலனா அருளுதவி என்கின்ற வாழ்த்துதல் கூட மிக உயர்ந்த அந்த அறந்தான்னு சொல்லுகின்ற இந்த வரிகள் தான் தாயாருடைய மிக உயர்ந்த இந்த விரதத்தினுடைய கோட்பாடாக இறுதியாக வைக்கிறாங்க. அப்போ இந்த விரதம் என்பது தன்னை பக்குவப்படுத்தி தன்னை சுற்றி இருக்கக்கூடிய சூழலோடு இருப்பவர்களோடு நாம் இப்படி பண்புடையவர்களாக அறத்தினொழியாக வாழ்பவர்களாக பக்குவப்படுத்துகின்ற விரதம்தான் பாவை நோன்பு. அப்போ பாவை நோன்பு எளிமையாக சொல்லணும்னா தனக்கும் தன் சூழலுக்கும் துன்பத்தை தராமல் இன்பத்தையே தர முயல்வதற்காக தன்னைத்தானே பக்குவப்படுத்தி கொள்ள தானே கடைபிடிக்க வேண்டிய அந்த விரதம் முறைகள் விரதங்கள் தான் பாவை நோன்பு. அந்த பாவை நோன்பு தான் தாயார் இந்த பாசுரத்தில் சொல்லியிருக்காங்க. அந்த பாவை நோன்பு தான் இந்த மாதத்தில் ஒவ்வொருவரும் கடைபிடிக்க வேண்டியது. இதை தான் யோக சூத்திரத்திலும் அனுசாசனமும் சொல்கிறாங்க. இதை தான் வள்ளுவரும் அறத்தினுடைய இரு கூறுகள் என்பது விலக்கண ஒழித்தல் விதித்தன செய்தல் அப்படிம்பாங்க. இதை தான் உண்மையான மரம் என்பது தனக்கும் தன் சூழலுக்கும் இன்பத்தையே செய்வது என்பது. அதை தான் இந்த பாசுரத்தில் தாயார் கடைபிடிக்க வேண்டிய பாவை நோன்பாக வழிவகுத்திருக்காங்க. அந்த பாவை நோன்புடைய கூறுகள் ஒன்று இறை சிந்தனையோடு இருத்தல், ரெண்டு வாயுக்கு கட்டுப்படாமல் பசிக்கு மட்டும் உண்ணுதல், மூன்று உடலையும் சுத்தப்படுத்துதல், நான்கு புற அழகில் ஈடுபடாமல் அவன் சிந்தனையாகவே இருத்தல், மையிட்டெழுதுவோம் மலரிட்டு யா முடியும், நாலு விலக்கண ஒழித்தல் செய்யக்கூடாதவற்றை செய்ய மாட்டோம், தீக்குள்ளே சென்றுவதும் தெரியாமல் கூட வாயினால் தவறான அல்லது வருத்தம் தரக்கூடிய துன்பம் தரக்கூடிய வார்த்தைகளை பேச மாட்டோம், கடைசியாக உயர்ந்தவர்களுக்கு செய்கின்ற உதவியான ஐயத்தையும் மிக நலிந்து போனவர்களுக்கு செய்யக்கூடிய உதவியான பிச்சையையும் செய்வதாக இருந்தால் கூட தன்னுடைய தகுதி அறிந்து என்னுடைய பொருளாதாரத்துக்கு ஏற்ப நீங்கள் உதவி செஞ்சால் போதும், முடியலன்னா அழக வாயினால் வாழ்த்துங்கன்னு சொல்லுகின்ற இந்த நோன்பு தான் தாயார் குறிப்பிடுகின்ற பாவை நோன்பு. இதுதான் ஒவ்வொருத்தரும் கடைபிடிக்க வேண்டிய மிக முக்கியமான இறை வழிபாட்டின் முதல் பகுதி. அது விரதம். இந்த விரதத்தினால் வருவது தான் இறை உணர்வு. அந்த உணர்வை அடுத்து வர பாசுரங்களில் எவ்வாறு அந்த உணர்வை அதிகரிக்கலான்னு தயார் சொல்ல போகிறாங்க. மீண்டும் பாவை நோன்பினை சிறப்பிக்கும் இந்த பாசுரம் பாசுரம், வையத்து வாழ்வீர்கள் நாமும் நம்பாவைக்கு செய்யும் கிரீசைகள் கேளிரோ பார்க்கடலுள் பையத்து என்ற பரமநடி பாடி நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் நாற்காலே நீராடி மையிட்டெழுதோம் அரட்டு யாமுடியோம் செய்யாதனங்கள் செய்யோம் தீக்குறளை சென்றோதோம் ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கைகாட்டி உய்யுமாறெண்ணி உகந்தேலோர் எம்பாவாய். ஆழ்வார் திருவடிகளே சரணம். வணக்கம்.